வணக்கம். நான் சங்கீத விதூஷி, குழந்தை சகோதரி டாக்டர் கே மஞ்சுளா, கர்நாடிக்கான் டிவோஷனல் சிங்கர். தங்களுடன் இசை சம்பந்தமான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது 41ஆம் ஆண்டு இசை பயணம் இந்த ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் கலைமகள் இசை மையத்தின் 27ஆம் ஆண்டு இசைப்பயணமும் இந்த ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டின் சிறப்பு நிகழ்ச்சியாக தினம் ஒரு ராகம் என்ற நிகழ்ச்சியினை நேயர்கள் அனைவருக்கும் வழங்கி வருகிறேன். உலகத்தமிழ் நெஞ்சங்கள், இசை ரசிகர்கள், நேயர்கள், பக்தர்கள், மாணவ மாணவிகள் அனைவரும் கேட்டு மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராகம் காம்போஜி. காம்போஜின்னு சொல்லுவோம், காம்போதின்னு சொல்லுவோம். இந்த ராகம் வந்து 72 மேலகர்த்தா ராகத்தில் 28வது மேலகர்த்தாவான ஹரிகாம்போஜியில் வந்து ஜன்யமாறுது. உபாங்க பாஷாங்க வகையில் எடுத்துக்கொண்டால் பாஷாங்க வகையை சேர்ந்த ஒரு சிறந்த ராகம். அதாவது ஒவ்வொரு ராகங்களும் காலை வேளை, மதிய வேளை என்று பல்வேறு வேளைகளில் பாடுவது சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது அந்தி நேரத்தில் பாடுவது மிகவும் சிறப்பான ஒரு விசேஷமான ஒரு நேரமாக அமைந்துள்ளது. காம்போஜ நாடு அப்படின்னு ஒரு நாடு, அதாவது பழங்காலத்தில், அந்த காலத்தில் சேர சோழ பாண்டிய நாடுகள் எல்லாம் பழங்காலத்தில் இருந்த காலத்தில் காம்போஜ நாடுன்னு சிவனை துதிப்பவர்களால் அந்த நாட்டில் இந்த ராகத்தை வந்து பாடி பிரபல்யமானது, பாடப்பெற்ற ஒரு பழமையான ஒரு ராகம். காம்போஜ அப்படிங்கிறத காம்போஜி ராகமாக மாறினது. இந்த காம்போஜ தேசம் என்பது இன்னைக்கு ஒரிசான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரிசாங்கிறது தான் அப்போ உள்ள காம்போஜ நாடாக அமைந்துள்ளது. இப்போ இந்த ஒரிசான்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரிசா மாநிலம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அப்போ வந்து காம்போஜி ராகம், காம்போஜ நாடாக அமைந்துள்ளது. இந்த காம்போஜி ராகத்தை எடுத்துக்கொண்டால் யாதவ குல மக்கள் அவர்களால் அதிகம் பழக்கத்தில் பாடி ஒரு அவர்களுக்கு மிகவும் பிரியமான ஒரு ராகம் என்றே சொல்லலாம். தமிழ் இசையில் வந்து காம்போஜி எதுகுல காம்போஜி, ஹரி காம்போஜி என்று பல்வேறு வகைகள் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் தமிழ் இசையிலும் ஒவ்வொரு பெயர் வைத்துள்ளார்கள். இப்போ இந்த ஹரி காம்போஜி ராகம், இந்த காம்போஜி ராகத்தை எடுத்துக்கொண்டால் ஈவினிங் டைம்ங்கிறது அந்த வானம் அந்த செம்மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இல்லையா, அந்த சூரியன் வந்து இந்த மறைய போகிற அந்த ஒரு நேரத்தில் அந்த சன் செட் ஆகும்போது நம்ம பார்த்தோம்னா அந்த சீனரி எப்படி பார்த்தோன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த செம்மஞ்சள் வண்ணத்தில் இருக்கும். அந்த செம்மஞ்சள் வண்ணத்தை குறிக்கக்கூடிய ஒரு அந்தி நேர ராகமாக அமைந்துள்ளது. இந்த ராகத்தில் என்னென்ன ஸ்வரங்கள் வருதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ராகத்தில் சட்ஜம், சதுசுருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுசுருதி தெய்வதம், கைசிகி நிஷாதம், காக்களி நிஷாதம், 2 நிஷாதங்களும் இடம்பெறுகின்றன. வீரமான ஒரு கம்பீரமான ஒரு ராகம். இந்த ராகத்தில் நிறைய கீர்த்தனைகள் வந்து ரொம்ப பிரபல்யமான கீர்த்தனைகள் மகான்கள் எழுதியுள்ளார்கள், இசையமைத்துள்ளார்கள். ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை எடுத்துக்கொண்டால் எவரி மாட்ட என்ற கீர்த்தனை, முத்துசாமி தீட்சிதரது எடுத்துக்கொண்டால் சி சுப்பிரமணிய, அதேமாரி ஊத்துக்காடு பாடல், ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் அவர்களின் கிருதியில் குழலூதி மனமெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு பிரபல்யமான ஒரு பாடல். அந்த பாடல் இசை நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் நாட்டிய நிகழ்ச்சிகளும் பாடுவதற்கு மிகவும் சிறப்பான ஒரு பாடலாக அமைந்துள்ளது. அதே போல மாஜானகி, ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளோட மாஜானகி கீர்த்தனை ரொம்ப ரொம்ப பிரபல்யமான ஒரு கீர்த்தனை. இன்னும் எத்தனையோ கீர்த்தனைகள் இந்த ராகத்தில் அமைந்துள்ளன.
அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு புரந்தரதாசருடைய கிருதி ரொம்ப நல்லா இருக்கும். காம்போதியில் நல்ல பெரிய கீர்த்தனை. அந்த கீர்த்தனை பாடும்போது நல்ல ஒரு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேர கச்சேரிக்கு நல்லா எடுத்து ராகம் பாடி பல்லவி பாடி சுரம் பாடி பாடுறதுக்கு நிறவல் சுரம்லாம் பாடி இப்போ முடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு பெரிய கீர்த்தனை நல்லாவே இருக்கும். அனைவரும் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு கீர்த்தனையாக அமைந்துள்ளது. அப்புறம் குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன் பழனிமலை முருகன் மேலே அந்த பாடல் அமைந்துள்ளது. இப்பொழுது இந்த பாடல்களில் ஓரிரு வரிகளை நாம் கேட்டு மகிழலாம். மஜனகி சட்டபடக மஜனகி சட்டபடக மஜனகி சட்டபடக மஜனகி சட்டபடக பட்டக மஜானகி செட்ட பட்டக மகராஜ வை மகராஜ வைதீவி மஜானகி செட்ட பாட்டக. இந்த கீர்த்தனை அனுபல்லவி சரணம் நல்ல மிகப்பெரிய ஒரு கீர்த்தனை. இந்த கீர்த்தனையில் வாணி மாட்டல கோப்பியம் சிக்கவுண்ட வாணி மாட்டல வண்ணி மாட்டல கோப்பியம் சிக்கவுண்ட வாணி மாட்டல கோப்பியம் சிக்கவுண்ட வாணி மாட்டல. உங்களுக்கு நிறவல் பகுதி அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நான் ஒரு 2 வரி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நிறவல் இன்னும் நல்லா வந்து பிரஸ்தாரம் நல்ல விஸ்தாரத்தோட நல்ல சுர பிரஸ்தாரங்கள் நல்லா காமிச்சு நல்லா பாடலாம். அடுத்தது குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்பும் குறையேதும் எனக்கேதடி குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்பும் குறையேதும் எனக்கேதடி. இதுலேயும் வந்து நிறவல் வந்து கச்சேரியில் வந்து டான்ஸுக்கும் பாடலாம் இதுக்கும் இசை நிகழ்ச்சிகளுக்கும் பாடலாம். மகர குண்டல மாடவும் அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும் மகர குண்டல மாடவும் அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும். அந்த பகுதியில் வந்து நிறவல் பண்ணி பாடுவாங்க இசைக்கலைஞர்கள். நாட்டியத்திலையும் அதை நல்ல விஸ்தாரமாக எடுத்து ஆடி மக்களை வந்து ரசிக்கும்படி ஒரு இடமாக அந்த இடம் அமைந்துள்ளது. அடுத்தது குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன் கொண்டாடினேனும் பாடலாம் கொண்டாடுவோம்னும் பாடலாம். குலதெய்வமே உன்னை கொண்டாடுவோம் அந்த ஓம்னு முடிக்கிறச்சு அந்த முருகனுடைய நாமமும் அந்த ஓம் என்ற உச்சரிப்பு மந்திரம் ஒலிக்கும் போது அது இன்னும் சிறப்பாகவும் இருக்கும். குலதெய்வமே உன்னை கொண்டாடுவோம் குறை தீர்க்கும் வடிவேலனே குரு பரணே குலதெய்வமே உன்னை கொண்டாடுவோம்
அழகான தென்பழனி மலையின் மீது இந்த பாடலின் வரிகள் அமைந்துள்ளது. மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படியே இந்த முருகனை வர்ணிக்கிற மாதிரி ரொம்ப அழகான வரிகள். ஒரு பாடலை எடுத்துக்கொண்டால் அந்த வரிகள் மிகவும் முக்கியமாக நாம் முதல் படித்து தெரிந்து கொண்டு அந்த வரிகளின் சிறப்பை தெரிந்து கொண்டு அப்புறம் பாடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த விதத்தில் இந்த பாடலின் வரிகள் மிக மிக அருமையான ஒரு வரிகள். என்று காம்போஜி ராகத்தில் சிறப்பினையும் இந்த ராகத்தில் மகான்கள் எழுதிய பாடல்களின் சிறப்பினையும் இந்த ராகத்தில் இடம்பெறக்கூடிய ஸ்வரங்களை பற்றியும் சில முக்கிய விஷயங்களை தங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளேன். அனைவரும் கேட்டு மகிழ்ந்து பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.